ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நயாஸ் ட்வின்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் திருவிழா. அதுக்கு நாங்கள் அதாவது அம்மாவோட அம்மா ஊர் இது. இங்கே ஊர் திருவிழாவுக்கு வந்து நாங்கள் போகிறோம். அதுக்கான விலாக் தான், காலையில் கிளம்பி ஊருக்கு போயிட்டு அங்கே நல்லா அம்பாசமுத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆறு, பெரிய ஆறு, தாமிரபரணி ஆடு ஓடும். அதில் குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றது தான் இன்னையோட பிளானு. அதுக்கு வாங்க ஃபஸ்ட்டு நம்ம குளிக்க போகிறதுக்கு ஆற்று ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ காரில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஃபேமஸான ரோடு இது. வந்து நிறைய படங்களில் இந்த ரோடு வந்து வந்திருக்கும். ரெண்டு சைடும் மரங்களாக பச்சை செயல்னு இருக்கும், ஃபுல்லாக வயக்காடு, நடுவில் கோயில், அது பக்கத்தில் ஆறு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரிய கோயில் ஆறுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்பை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும், தெரியாதவங்களுக்காண்டி தான் இந்த ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ. வாங்க, இதான் பார்த்திங்கன்னா பெரிய கோயில். இங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நடந்து போகலாம். சிவன் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா, சிவன் கோயில். இதில் பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்கே என்ன வந்து ஊருக்குள்ளே எங்கே பால்குடம் அந்த மாதிரி திருவிழா நடந்தாலும் இந்த கோயிலில் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஊரை சுற்றி கொண்டு போய் அந்த கோயிலில் வந்து சேர்ப்பாங்க. இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது பால்குடம். பட் நம்ம இன்னும் குளிக்கலை, குளிச்சுட்டு நம்ம அந்த பால்குடம் போகிறதுக்குள்ளாட்டி நம்ம கோயிலுக்கு போயிடலாம். சூப்பராக இருக்கும் ஆறு குளிக்கிறதுக்கு, அவ்வளோ தண்ணி, மீன் ரொம்ப கிடைக்காது இந்த இடத்துல. பார்த்திங்கன்னா அம்பையிலே பார்த்திங்கன்னா மூணு நாலு இடத்துல குளிக்கலாம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இசக்கியம்மன் கோயில் ஆறுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலத்துக்கு கீழே இறங்கி குளிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு குளிக்கலாம், சூப்பராக இருக்கும். அந்த இடமும் பெஸ்ட்டாக இருக்கும், மண்ணாக இருக்கும், நல்லா கல் பாறை அதெல்லாம் இருக்காது, நல்ல மணலாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாக போகிறப்போ குளிக்கிறதுக்கு சூப்பரான இடம் அது வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆறு தான், இது பெரிய கோயில் ஆறுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கு. இந்த இடமும் நிறைய படங்களில் வந்திருக்கு. நம்ம தனுஷ் படம் கூட நிறைய படம் இந்த இடத்துல வச்சு எடுத்திருப்பாங்க. அவர் வந்து யாரடி நீ மோகினி நினைக்கிறேன், அந்த இடத்துல அவர் வந்து குளிக்கிறதுக்கு காலையில் எழுந்து வருவார். வந்துட்டு ஐயோ தண்ணி இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ஒரு மண்டபம் இருக்கும், அந்த இடத்துல வச்சு தான் அவர் வந்து குளிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த இடம்லாம் நிறைய படங்களில் வரும். இந்த இதில் நான் தண்ணி போகும்போது ஃபுல்லாக போகும். இந்த மண்டபத்துக்கு இந்த படிக்கத்துறையில் வச்சு தான் அதில் வந்து அந்த சீன் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நடந்து போகிற வழி. இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா அந்த தென்மேற்கு பருவக்காற்று அந்த பாட்டில் கூட ஹீரோயின் வந்து இந்த இடத்துல இந்த பாலம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆற்றுக்கும் இதுக்கும் போகிறதுக்கு இடையில ஒரு பாலம் மாதிரி இருக்கும், அதில் நின்று தான் டான்ஸ் ஆடுவாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா நோட் பண்ணி பாருங்கள். இதை இப்போ நான் போகிறேன் பார்த்திங்களா, இந்த இடம் தான், இந்த இடத்துல தான் அந்த பாட்டு வரும். சூப்பராக இருக்கும், இதில் கிராஸ் பண்ணி போகிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். தண்ணி நிறைய வந்துன்னா இதோட சூப்பராக இருக்கும், இதோட கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி ரெண்டு பக்கம் தண்ணி நடுவில் நம்ம போய்கிட்டு இருக்கோம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த சைடு ஒரு பெரிய ஆறு மாதிரி ஓடும், நடுவில் இது வந்து டிவைடர் மாதிரி இருக்கும். நிறைய தண்ணி போச்சுன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி போய்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு தண்ணி போகும். நிறைய போகும்போது அதாவது நிறைய மழை பெஞ்சு டேம் திறந்து விட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி போகும். இந்த இடத்துக்குலாம் இறங்கி இந்த சைடு வர முடியாது, அந்த படித்துறையிலே குளிச்சுட்டு போயிட வேண்டியதான். அந்த பிள்ளையார் கோயில் வரைக்கும் நம்ம இறங்கி வந்தோம் பார்த்திங்களா, அந்த கோயில் வரையும் தண்ணி வரும். இப்போ இந்த சைடு நடந்து வந்தோம்னா அந்த சைடு மணல் பாதைலாம் இருக்கும். இந்த இதில் வந்து கல்லாக போட்டு ஒரு குட்டி பாலம் மாதிரி செஞ்சுருப்பாங்க, ஏன்னா இந்த இடத்துல தண்ணி போகும். இதை தாண்டி அங்கிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக இந்த பாலத்தை தண்ணி அந்த பக்கம் போனோம்னா ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும், நல்லாயிருக்கும். இந்த ஆறு குளிக்கிறதுக்கே குழந்தைங்களுக்கும் சரி, குளிக்கிறதுக்கு உட்காந்து நம்ம பாட்டு அப்படி உட்காந்து குழந்தைங்களை பயம் இல்லாமல் குளிப்பாடலாம், இழுத்துட்டுலாம் போகாது தண்ணி, குறையாக தான் வர்றதுனால தண்ணி இழுத்து இழுக்கிறது அப்படிலாம் இருக்காது, மீனும் அவ்வளோவா கிடைக்காது. அவ்வளோதாங்க, இங்கே இந்த ஆற்றுல தான் குளிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ அங்கே நல்லா அங்கிட்ட கொஞ்சம் பாறையாக இருக்கும், ஸோ பார்த்து குளிப்பாட்டோம் குழந்தைங்கள. அந்த பக்கம் கொஞ்சம் மணலாக இருந்தது, அந்த பக்கம் தான் நம்ம குளித்தோம். எங்கிட்டுனா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த இடத்துல குளிச்சுட்டு அப்படி கிளம்பியாச்சு. பாப்பாலாம் கூப்பிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயாச்சு, சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது கோயில் என்ன கோயில் பார்த்தீங்கன்னா, சோழாபுரத்தில் இருக்க முத்தாரம்மன் கோயில். இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இவங்க ரெண்டு வருஷம் கொடை வேறு நடக்கிறதுனால இந்த வருஷம் சும்மா ஜாம் ஜாம்னு கொண்டாடியாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.